ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானம் திடீரென சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மெல்போர்ன் நகரில் இருந்து 277 பயணிகளை ஏற்றுக்கொண்டு சென்ற ஏர் இந்தியா டெல்லியில் மாலை 6:10 மணிக்கு தரையிறங்குவதாக இருந்தது. ஆனால் விமானத்தில் எரிபொருள் குறைந்ததால் இது பற்றி டெல்லியில் உள்ள விமான கட்டுப்பாட்டு அறைக்கு விமானிகள் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சென்னைக்கு மேலே வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த விமானம் மாலை 4:30 மணியளவில் சென்னை விமான நிலையத்தின் பன்னாட்டு ஓடுதளத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை விமான நிலைய அதிகாரிகள் சில நிமிடங்களில் செய்ததால் எவ்வித சிக்கலும் இன்றி விமானம் தரையிறங்கியது. பயணிகள் யாரும் கீழே இறக்கப்படாத நிலையில் விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பப்பட்டதாக தெரிகிறது. மறுபுறத்தில் விமானிகள் இருவரும் ஓய்வெடுக்க சென்றுவிட்டதால் வேறு விமானங்களின் உதவியோடு அந்த விமானம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றது. உண்மையில் எரிபொருள் குறைந்ததுதான் பிரச்சனையா அல்லது இயந்திர கோளாரா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா என்பது குறித்த தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.